அன்பு சொந்தங்களுக்கும் அன்பு நட்புகளுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்க காயத்ரி. இன்றைய பதிவுல நம்முடைய ஜிகே என்டர்டைன்மெண்ட் சேனல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு மகானை பற்றி நாம பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யார் அந்த மகான் என்பதனை இப்பொழுது பார்க்கலாம். ஸ்ரீபெரும்புதூரில் 1017 ராமானுஜர் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், ஆந்திர மாநிலம் திருப்பதி, கர்நாடக மாநிலம் மேல்கோட்டை திருநாராயணபுரம் ஆகிய பல திவ்ய தேசங்களில் வாழ்ந்து ஆன்மீக பணிகளிலும் சமய சீர்திருத்த பணிகளையும் வைணவத்தை தழைத்தோங்க செய்ய விசிஷ்டாத்வைதம் என்ற உயரிய கோட்பாட்டையும் வகுத்து தந்தார். பல கோவில் கோட்பாடுகளையும் பூஜை முறைகளையும் வகுத்து தந்தார். சிறந்த மகானாகவும் தலைச்சிறந்த வைணவ ஆச்சாரியாராகவும் திகழ்ந்தார். ராமானுஜர் பற்றி பிற்கால தலைமுறையினர் அறிய அவர் வாழ்ந்த காலத்திலேயே ராமானுஜர் போல 2 உற்சவ விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்தனர். அவற்றுள் ஒன்றை ராமானுஜர் 6 தழுவி தன் உடலில் இருந்த ஆத்ம சக்தி முழுவதையும் அதில் பிரதிஷ்டை செய்தார். இந்த திருமேனி தானுகுந்த திருமேனி ராமானுஜரே மிகவும் உகந்த திருமேனி என்று அழைக்கப்படுகிறது. இதே போன்று மற்றொரு திருமேனியை திரு நாராயணபுரத்தில் பிரதிஷ்டை செய்தனர். அது தமக்குகந்த திருமேனி, அதாவது அடியார்கள் மிகவும் உகந்த திருமேனி என அழைக்கின்றனர். ராமானுஜர் 120 ஆண்டுகள் வாழ்ந்து இறுதியாக ஸ்ரீரங்கத்தில் ஜீவித காலத்திற்கு பின் அவருடைய திருமேனியை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இது தானான திருமேனி என அழைக்கப்படுகிறது. ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராமானுஜர் திருமேனி ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் மூலம் நட்சத்திரம் அன்று ஸ்ரீ மணவால மாமுனிகளின் அவதார திருநாள் தொடங்கி தை மாதம் அஸ்தம நட்சத்திரம் அன்று ஸ்ரீ கூரத்தாழ்வாரின் அவதார தினம் வரை உள்ள இடைப்பட்ட மழைக்காலம் மற்றும் குளிர்காலங்களில் ராமானுஜரின் உற்சவ திருமேனிக்கு திருமஞ்சனம் செய்யும் போதும் திருவாராதனம் செய்யும் போதும் வெந்நீரை உபயோகிக்கின்றனர். மேலும் அந்த காலங்களில் இரவு நேரங்களில் ராமானுஜரின் திருமேனிக்கு குளிராமல் இருப்பதற்கு சால்வைகள், ரஜாய் எனப்படும் போர்வைகள் சாற்றப்பட்டு மிகவும் பாதுகாக்கின்றனர். இதே போல கோடை காலத்தில் மிகவும் குளிர்ந்த தூய்மையான நீரில் திருமஞ்சனம் செய்கின்றனர். அதிக வெப்பமுள்ள காலங்களில் வெப்பத்தால் ஏற்படும் சூட்டை தணிக்க அவருடைய திருமேனியின் பின்புறம் சந்தனம் பூசப்படுகிறது. இந்த மரபு தொடர்ந்து 100 ஆண்டுகளாக மிகவும் சிறப்பாக போற்றி பாதுகாத்து வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. தானுகந்த திருமேனி இந்தியாவில் உள்ள அனைத்து வைணவ கோவில்களிலும் ராமானுஜரின் சிலை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்யப்படுகிறது. இதில் இந்த 2 திருமேனி விக்கிரகங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. இவை தொடர்ந்து பல வருடங்களாக வழிபட்டு பாதுகாக்கப்படுகின்றனர். இதில் ஸ்ரீ பெரும்புதூரில் உள்ள மிகவும் சிறப்பு வாய்ந்த தானுகுந்த திருமேனியை வைணவ அடியார்கள், கோவில் கைங்கரியக்காரர்களும் பல 100 ஆண்டுகளாக மிகவும் பாதுகாப்பாக பாதுகாத்து வருகின்றனர். இப்பொழுது ஆண்டாள் தாயாருக்கும் ரங்க மன்னாருக்கும் ஸ்ரீ ராமானுஜர் தாய் வீட்டு சீதனம் கொடுத்ததை பற்றி நாம பார்க்கலாங்க. வாங்க, ராமானுஜர் அழகர் கோவிலில் ஆண்டாளின் தாயாரின் விருப்பத்தை பூர்த்தி செய்தார். பின் நித்திய கைங்கரியங்கள் தொடர்ந்து நடத்தி வர ராமானுஜர் மடம் ஒன்றை உருவாக்கினார். பிறகு அங்கிருந்து மதுரை சென்று கூடலழகரை வணங்கி வாழ்த்தினர். அப்போது அங்கிருந்த புலவர்களுடன் வாதிட்டு வென்றார். அதன் பின் திருமோகூர், திருத்தாங்கல் ஆகிய இடங்களில் உள்ள பெருமாளை சேவித்து திருவில்லிபுத்தூர் சென்றடைந்தார். திருவில்லிபுத்தூர் கோயிலுக்குள் புகும்பொழுது ஆண்டாள் தாயார் தன் நேர்த்திக் கடனை திருமாலிருஞ்சோலையில் தன் சார்பாக நிறைவேற்றியதால் தாமே நேரில் வந்து ஸ்ரீ ராமானுஜரை வாரும் என் அண்ணனே என்று தன் மூத்த சகோதரராக விளித்ததாக கூறப்படுகிறது. அங்கு ஆண்டாள் தாயாருக்கும் ரெங்க மன்னாருக்கும் தாய் வீட்டு சீதனம் ஸ்ரீ ராமானுஜர் சமர்ப்பித்து வணங்கினார் என்று சொல்வார்கள். ஆண்டாள் தாய்
தாயாரே ஸ்ரீ ராமானுஜரை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வரும்பொழுது வாரும் என் அண்ணனே என்று சொல்லும் பொழுது இவருடைய பெருமை என்னவென்று நமக்கு அனைவருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சில கருத்துக்கள் தான் ஸ்ரீ ராமானுஜரை பற்றி நான் சொல்லியிருக்கேங்க. ஏனென்றால் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பிடித்தவர் என்று தான் நான் சொல்ல வேண்டும். நான் இறைவனாக நினைத்து நான் வழிபடுபவர் ஸ்ரீ ராமானுஜர். அவரை பற்றி என்னால் முடிந்த ஒரு சில கருத்துக்களை நம்முடைய ஜிஏகே என்டர்டைன்மெண்ட் சேனல்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நாள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேங்க. அதனாலதான் இந்த பதிவு. ஏதாவது தவறுகள் இருந்தால் என்னை மன்னிக்கவும். ஏனென்றால் இவரை பற்றி சொல்வதற்கு கடல் போல நிறைய விஷயங்கள், நிறைய கருத்துக்கள் இருக்கு. வைணவத்தை தலை தோங்க செய்தவர் இவர் என்று தான் நாம் சொல்லுதல் வேண்டும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு மகானை பற்றி நான் ஏதோ என்னால முடிஞ்சது நான் சொல்லியிருக்கேங்க. பிழை இருந்தால் தயவு செய்து உங்கள் வீட்டு பெண்ணாட்டம் நினைத்து என்னை மன்னிக்கவும். அதற்கு முன்னாடி இந்த காணொளி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயத்துல உங்களுடைய அன்பு சகோதரிக்காக பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.